டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான கடற்பரப்பில் மூழ்கிய படகொன்றிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் இலங்கையர்கள் எவரும் இல்லை. இவ்வாறு ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அங்குள்ள இலங்கை தூதுவர் டிஎஸ்ஜி சாமரசிங்க தெரிவித்திருக்கிறார். படகு எங்கிருந்து புறப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் தன்னிடம் இல்லை என்றும் அவர் சொன்னார். இதேவேளையில் இலங்கை வெளிநாட்டு அமைச்சு இந்தோனேஷிய கடற்பரப்பில் மூழ்கிய படகில் இலங்கையர்கள் எவரும் இருக்கவில்லை என்று இன்று பிற்பகல் அறிவித்தது. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அபிவிருத்தி சம்பந்தமான மகாநாட்டு வேளையில் இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங், இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே, நேபாளிய பிரதம மந்திரி பாபுராம் பட்டாராய் ஆகியோரை சந்தித்து அந்த நாடுகளின் தற்போதைய நிலவரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தைகளின் போது சிறுபான்மை தமிழருக்கு அதிகாரத்தை பகிர்தல் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களின் புனர்வாழ்வு என்பன குறித்து மன்மோகன் சிங் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிநாட்டுச் செயலாளர் ரஞ்சன் மாத்தாய் கூறினார். இலங்கை ஜனாதிபதி இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து மன்மோகன் சிங்குக்கு எடுத்துக் கூறியதாகவும் அவர் சொன்னார். உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் தொகை 300,000 3,000 குறைந்திருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டார் என்று மாத்தாய் மேலும் தெரிவித்தார். But the large focus was on what is being done for the rehabilitation of internally displaced people, and he quoted the figure of about 3,000 who now continue to remain in the camps compared to 300,000 when the war ended. கொரிய குடாநாட்டில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலைக்கு மத்தியில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் முன்னர் ஒருபோதும் இல்லாத அளவில் பாரிய ராணுவ கூட்டொத்திகைகளை நடத்துகிறது. கொரிய யுத்தத்தின் 62வது ஆண்டு பூர்த்தி வேளையில் தென்கொரியாவின் போர்சோன் பிரதேசத்தில் ஒத்திகைகள் இடம்பெறுகின்றன. எதிர்த்தரப்பிலிருந்து ஆத்திரமூட்டக்கூடிய சம்பவங்கள் இடம்பெறுமானால் அதற்கு பதிலடி கொடுக்க தயார் என்ற அறிகுறியை ஒத்திகைகள் புலப்படுத்துகின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.